வணக்கம், வாங்க. நாலு ஒரு மூலிகையில் இன்றைக்கி வந்து அருமருந்தான ஒரு மூலிகை பார்க்க போகிறோம். மந்தாரை. மந்தாரை எதுக்கு அப்படின்னா, தைராய்டு பிரச்சனைக்கு. மந்தாரையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான மந்தாரை இருக்குது. இப்போ நாம் வந்து சிகப்பு மந்தாரையை பார்க்க வந்திருக்கிறோம். அந்த மந்தாரையுடைய செடியும் நாம் பட்டை பூ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் அதை எப்படி நம்ம பயன்படுத்தணுன்றத வாங்க வீடியோவில் பார்ப்போம். மந்தாரன்றது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு மந்தாரைகள் நிறைய இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிகப்பு மந்தாரம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியாதுங்க. மஞ்சள் மந்தாரம் பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி சிகப்பு மந்தாரை காட்டுறேங்க. நீங்கள் அந்த ஐடியை பார்த்துட்டிங்கன்னா நீ எங்கே கண்டாலும் அதோடைய பூ, காய், வேர், பட்டை இதெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வந்து உடலுக்கு தைராய்டு எந்த இடத்துல தைராய்டு இருந்தாலும் சரி அந்த தைராய்டு குறைப்படுறதுக்காக குறைக்கிறதுக்காக நாம் வந்து ஒரு குடிநீர் ஆக்க போகிறோம். அதை எப்படி குடிநீர் ஆக்கணும் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதை குடிநீர் எடுத்து வச்சுட்டு வாரம் ஒரு முறை அந்த நீரை காய்ச்சி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து குடிச்சிங்கன்னாவே தைராய்டு ரிசல்ட் வருங்க. தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த தைராய்டு வந்து ரிலீவ் ஆகலாங்க. வாங்க இப்போ அந்த செடி எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு இதை மட்டும் இப்போ பார்க்கலாம். வாங்க. இதாங்க செம்மந்தாரைன்றது இது தாங்க. அதோடைய தலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். சின்ன அந்த மஞ்சப்பூ இருக்கிற மந்தாரை பார்த்திங்கன்னா தலை சின்னதாக இருக்கும். மந்தாரைன்றது இது தாங்க. சிகப்பு உள்ளது இது தாங்க. பாருங்கள், ஒயிலெட்டாகவும் சொல்லலாம், சிகப்பாகவும் சொல்லலாம். பாருங்கள் செடியுடைய ஐடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். பெரிய மரமெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. பாருங்கள் நிறைய பூக்கள்லாம் இருக்குது. இந்த பூலாம் இன்றைக்கி பொறிச்சுக்குவோம். இந்த மந்தாரையுடைய இது எப்படி என்னன்றது தனியாக நம்ம பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த தலை இது எல்லாமே பறிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பறித்து ஒரு நாளைக்கு வந்து குடிநீர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. ஓகே, இவ்வளோதாங்க. நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ பட்டை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. எப்படி அப்படின்னா இதிலேருந்து இந்த பட்டைகளை வந்து இதை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பட்டை, காஞ்ச பட்டை எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க வந்து வெள்ளை கரிசனாங்கன்னின்றது. பாருங்கள் எப்படி வந்து இதை வந்து வளர்த்தி வச்சுட்டுருக்குறாங்கன்னு. இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா பலாமரங்க. பலாமரங்க இதுதான் பலாமரம். நேற்று நம்ம அந்த வீடியோவில் பார்த்தது பலாமரங்க. இதுலேயும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குங்க, புளுமிச்செஞ்செடி. ஏன்னா இந்த வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து நிறைய, இது வெள்ளையும் மஞ்சளும் நிறைய இருக்குது. இந்த இடத்துல நிறைய இருக்குது. இது பாருங்கள் கொடி தூதுவாளை. பாருங்கள் எப்படி இருந்தாரு கொடி தூதுவாளை பார்த்தீங்க. அவ்வளோதான் பொன்னாங்கண்ணி. இது வந்து பொன்னாங்கண்ணிங்க, பொன்னாங்கண்ணி துளசிங்க. இது வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து தொட்டியில் நம்ம வேணுன்ற அளவுக்கு வளர்த்திட்டிங்கன்னா நமக்கு வேணும் போது நம்ம யூசேஜ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பூ வகையை சேர்ந்ததுங்க, இதெல்லாம் பூ வகையை சேர்ந்ததுங்க. சரிங்களா, மீண்டும் அடுத்ததை வந்து நம்ம அங்கே சந்திக்கலாங்க. பேரிச்சம்பழம் நம்ம எப்படின்னு, பேரிச்சம்பழம் நீங்கள் வந்து சாப்பிட்ற பேரிச்சம்பழத்துடைய மரம் இது தாங்க. பேரிச்சம்பழம் இது பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் காய் காய்க்க ஆரம்பிச்சிருங்க. இங்கே பாருங்கள் மந்தாரம். நம்ம அங்கே ஒரு பெரிய செடியை பார்த்தோம். இங்கே பாருங்கள் அருமையான பசுமையான இடத்துல வந்திருக்கிறோம். இது நமக்கு வந்து சிகப்பு மந்தாரம் தாங்க. இங்கே பாருங்கள் அதோடைய பூ எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. ஏற்கனவே அது பார்த்து தான் இந்த தலை வடிவமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து மந்தாரம் நிறைய கிடைக்குங்க. அதோடைய காய்கள் எப்படி இருக்குன்றதையும் உங்களுடைய ஐடிக்காக காட்டுறேங்க. பாருங்கள் காய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் பீன்ஸ் காய் மாதிரி பெருசாக இருக்குங்க சொல்லுவோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து கொத்து கொத்தாக காய் காய்க்கும். உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேங்க எப்படி எப்படிலாம் இந்த செடி இருக்கும், எப்படிலாம் காய் காய்க்கும், எப்படி பூ பூக்கும், இந்த தலையுடைய எப்படி வடிவம் இருக்கும். இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி தான் இருக்குங்க. நாம் இன்றைக்கி போய் நம்ம வந்து ஒரு கஷாயத்தை போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாது மட்டும் அறுத்துக்கலாங்க. கீழாக ஒரு வாது மட்டும் கத்தியில் கட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் மேற்படி நம்ம மீதி எல்லாமே நம்ம வீடியோவில் போய் பார்த்துக்கலாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன வாதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இது மட்டும் போதுங்க நமக்கு. மந்தார இலை இது மட்டும் போது. பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மா சம்மந்தப்பட்டது, தீராத சளி இருக்கிறவங்களுக்கு இது ரசத்தில் யூஸ் பண்ணலாம், கஷாயமாக்கிற யூஸ் பண்ணலாம். வாங்க நேரில் போய் வீட்டில் போய் நம்ம என்னென்னத்துக்கு பயன்படுது இந்த மந்தாரை அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்கலாங்க. அங்கே மரம் பெருசாக இருந்தது, மேலே நம்ம உடைக்க முடியலைங்க. இப்போ வந்து மரம் இது கீழாக இருக்குது. தலையுடைய ஐடியை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. போகிறதுக்குள்ளார இது வாடிடுங்க. இப்போ பசுமை எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்குங்க. இந்த மரம் எப்படின்னு இருக்கிறத மட்டும் பாருங்கள். பாருங்கள் மந்தாரை நாம் வந்து சிகப்பு மந்தாரையை பார்த்தோம். இப்போ வந்து மஞ்சள் கலருடைய மந்தாரை எப்படி இருக்குன்னு பாருங்கள். தலையுடைய வடிவங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். அந்த தலை இந்த தலை ஒரே மாதிரி. இது வந்து தலை சின்னதாக தெரியும், அது தலை பெருசாக தெரியும். அதோடைய காய்கள்லாம் கொஞ்சம் நீளமாக தெரியும், கொஞ்சம் பெருசாக தெரியும். இது வந்து சின்னதாக இருக்குது. இது தாங்க மந்தாரைன்றது வந்து மஞ்சள் கலர் மந்தாரை. பூ எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன்.
அது பார்க்காம இருந்தவங்க அந்த வீடியோவில் போய் பார்த்துருங்க. இப்படி தான் இருக்கும். நம்ம இதில் ரெண்டை நம்ம பறிச்சுக்கலாம். வீட்டுக்கு போயிட்டு இதோடைய டிஃப்ரெண்ட்டை பற்றி நம்ம பேசுவோம். இது எது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றது பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். மந்தாரை பொறுத்தளவுக்கு இதை எடுத்துக்கலாங்க, மஞ்சள் கலர். சரிங்களா, இப்போ நம்ம போதுங்க. இந்த தலையும் பூவும் ஐடிக்காகத்தான், தலை எப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை எடுத்துருக்குறோம். காய், தலை, பூ எல்லாம் இருக்குங்க. வாங்க வீட்டில் போய் மேற்படி இது இதை எப்படி நம்ம வந்து குடிநீர் ஆக்கி எப்படி சாப்பிட்றோம், கசாயம் எப்படி போட்டு சாப்பிட்றோம் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அடுப்பில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க. தண்ணி காயிட்டுங்க. தண்ணி காய்ஞ்ச பின்னால் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மந்தாரை இலை பூ பாருங்கள் பட்டை வந்து நம்ம கட் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் கட் பண்ணிட்டுங்க. மரத்தை வந்து நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது. அங்கங்கே ஒரு கொஞ்சோண்டு இந்த மாதிரி பட்டை வந்து கட் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 3 பட்டை கட் பண்ணிட்டு வந்துங்க. நமக்கு வீடியோவுக்காக ஒன்று போதுங்க. இங்கே நம்மளுடைய யார்னா நம்மளை தேடி வரவங்களுக்கு யாருக்குன்னா ஒன்று கொடுத்துட்லாங்க. அதுக்காக நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ ஒரு பட்டையில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துண்டு துண்டாக உடச்சிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிக்கலாம். நீங்கள் எது கிடைச்சாலும் சரி, பட்டை கிடைச்சாலும் சரி, பூ கிடைச்சாலும் சரி, தலை கிடைச்சாலும் சரி, இது எல்லாமே அருமருந்து தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டுங்க, வேகட்டுங்க. அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மந்தாருடைய பூங்க நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துட்டுக்க. ஏன்னா வந்து எவ்வளோ வேணால் போட்டுக்கலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நமக்கு வந்து நம்ம வீடியோவுக்காக ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. இருங்க, கொஞ்சம் தண்ணிக்குள்ளார் கழுவி போட்டலாம் அந்த பூவை. ஏன்னா பூவில் டஸ்ட் இருக்கும். அந்த பட்டை முதலே கழுவிட்டுங்க. இப்போ இதை போட்டுடலாங்க, பூவை போட்டுடலாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம பூவை எடுத்துக்கலாங்க. பூ இருக்குங்க, நிறைய இருக்குது. இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பூவை எடுத்துக்கலாங்க. சரிங்களா, இப்போ இதோடைய காம்பெலாம் கட் பண்ணிவிட்டு பூவை தண்ணிக்குள்ளார போட்டலாம். போட்டாச்சுங்க. இதை தண்ணியில் இருக்கிறத நல்லா அலாசிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மந்தாரையுடைய இலை உங்களுக்கு நல்ல வடிவம் பார்த்துக்குங்க. என்ன வடிவத்தில் இருக்குன்னு பாருங்கள். ஹார்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்குங்க இலவுடைய வடிவம். செடி ஏற்கனவே உங்களுக்கு செடியை காட்டியிருக்கிறேங்க, அதுலேயும் பார்த்துங்க. உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு தலையுடைய ஐடியா மட்டும் நான் வந்து தெளிவாக காட்டிக்கிறேங்க. இந்த மாதிரி ரெண்டு இலைகளாக ஒட்டின மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஷேப்பு இந்த மாதிரி இருக்குங்க. சரிங்களா, இப்போ நமக்கு ஒரு 2 தலை எடுத்துக்கலாங்க. நிறையா வந்து நிறைய வேணால் நீங்கள் குடிநீர் ஒரு 5 லிட்டர் 4 லிட்டர் போட்டு வச்சுக்கிட்டீங்கனாலும் தப்பு கிடையாதுங்க. அப்போ வேணும் போது குடிச்சிக்கலாம். நம்ம எவ்வளோ வர உங்களுக்கு தயராய்டு பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு தயராய்டு இருந்தாவே உங்களுக்கு டயர்னஸ் வரும். சில இடத்துக்கு பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து தயார்டு இருக்கும், உள்ளுக்குள்ளாரே இருக்கும். சில இடத்துக்கு பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக போடும். தயார்டு இருந்தால் இந்த மாதிரி கழுவிக்கலாங்க. கொஞ்சம் உள்ளுக்குள்ளார இதை கொஞ்சம் போட்டுடலாங்க. இப்போ பார்த்துங்க நமக்கு வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதிக்குதுங்க. தயராய்டுக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிகப்பு மந்தாரை தான் அதிகமாக பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து எது கிடைச்சாலும் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு சிகப்பு கிடைச்சின்னா நிறைய எடுத்துங்க, கிடைக்கலைன்னா வந்து இதுலேயும் எடுத்துங்க. சரிங்களா, இப்போ நமக்கு வந்து 4 பட்ட சளி வீசிங் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு அருமருந்துங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிறத வந்து கரைச்சி வெளியில் அனுப்பக்கூடிய சளியை பொறுத்தவரை. அதே மாதிரி நீங்கள் ரசத்துக்கு பயன்படுத்துறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேங்க. இந்த தலையை மட்டும் ஒரு 10 தலையை பொறிச்சிட்டு வந்து கொட்டி ரசத்தில் போடுங்க. கமகமகமான ரொம்ப வாசனை இருக்கும். இது உடலுக்கு ஒரு அருமருந்துங்க. நமக்கு வந்து யூரினரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தைராய்டு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சால்வம் மந்தாரையை பொறுத்தளவுக்கு. இந்த மந்தாரை நிறைய எடுத்துக்கங்க. டெய்லி நீங்கள் எடுத்துக்கிறதாக தப்பு கிடையாது. ரசத்தில் எப்போலாம் ரசம் வைக்கிறீங்களோ 2-2 தலையை கொட்டி போட்டு எடுத்துங்க. இப்போ நமக்கு கசாயம் ரெடி ஆகுதுங்க. இப்போ இந்த தலையை பொறுத்தளவுக்கு கொண்டுட்டு வந்து நீங்கள் வந்து நிழலில் பதப்படுத்தி நீங்கள் வந்து சூரண மாதிரி செஞ்சு டீ மாதிரிக்கிறோம் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. நாம் வந்து இதை அருமருந்துங்க, இதை வச்சிடலாங்க. இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. பட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிழலில் தான் உலர்த்தணும். சின்ன சின்ன பொடி பண்ணி வச்சுங்க, பட்டையும் போடுங்க. இது எல்லாம் சேர்த்தியும் நீங்கள் வந்து குடிநீர் ஆக்கலாம். ஒவ்வொன்றையும் தனியாக பட்டும் குடிநீர் ஆக்கலாம். நமக்கு வந்து பூ, இலை, பட்டை இது எல்லாமே ஒரு அருமருந்துங்க. மந்தாரை பொறுத்தளவுக்கு ஒரு அருமருந்துங்க. நம்ம இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் வந்து எதுவுமே நீ சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சேர்த்தணும் அப்படின்னா கொஞ்சோண்டு உப்புக்கல் மட்டும் கொஞ்சம் போட்டுங்க. 2 சீரகம் மட்டும் போட்டுங்க, வேறு ஒன்றும் வேண்டாங்க. மிளகு தேவைன்னா மிளகு கரம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சளி நிறையா இருக்கிறவங்க 2 மிளகு கரம் உள்ளார போட்டுக்கலாம். இது மாதிரி அப்படியே பண்ணிவிட்டு நீங்கள் இது யார் வேணால் வந்து சுகர் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சுகர் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாங்க. இது ஒரு அருமருந்தான ஒரு மூலிகைன்னு வச்சிங்களேன். இது யாருக்கு சைடு எஃபெக்ட் வராது, ஒன்றும் வராது. இப்போ பாருங்கள் கொதிக்குது.
நல்லா அந்த கொதிவு நல்லா, ஏன்னா அந்த பட்டைச்சாரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடிகள் இருந்ததுன்னா நீங்கள் எல்லாம் கொட்டி போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆகுன்னு வச்சுங்களேன், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதாங்க ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1.5 டம்ளர் எடுத்துக்கலாங்க. மீதி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ப்ளூ கலராக அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். ரைட்டு, மீதி வந்து சூடாட்டோன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ரொம்ப சூடாக இருக்குங்க, கொஞ்சம் ஆற்றிக்கலாங்க பாருங்கள் எப்படி இதோடைய கலர்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து எதுவுமே நம்ம கலர் கிடையாதுங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆறுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலராக வருங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு ஆற வச்சாச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? இதோடைய மருந்து எப்படிங்க, அருமருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம எதுவுமே நம்ம கலக்க கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு சுவையான நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கஷாயம் எடுத்துங்க, இது குடிநீராகவும் பண்ணிங்க, நிறைய தண்ணி ஊற்றி தண்ணியில் வந்து இந்த மாதிரி போட்டு வேவிச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தைராய்டிலிருந்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குணமாவளியன்னு இருக்க வேண்டியதில் நமக்கு பார்த்திங்கன்னா உடல் பருமனாகும். சில பேர்த்துக்கு தைராய்டு தொந்தரவு பண்ணும், சில பேர் உடல் இழைக்க ஆரம்பிக்கும், சில பேருக்கு வந்து உடல் இதாகுங்க. நல்லா சாப்பிட முடியாதுங்க, தைராய்டு இருந்தால் வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து தைராய்டுக்கு போட்டுட்ருக்குறாங்க. நான் வந்து இதை வந்து பல இடத்துல வந்து நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருப்பேங்க, இந்த மாதிரிலாம் மந்தாரை எடுத்துங்க. தைராய்டு இருக்கிறவங்க வந்து மந்தாரை எடுத்துக்க நிறைய பேர்த்துக்கு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது சார், பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வீடியோவில் போடுங்களேம்பாங்க. ஏன்னா வந்து வீடியோவில் நிறைய விஷயங்களை நான் போட்டுட்ருக்கிறேன், இதை வந்து சில டைமில் வந்து கொடுக்காமல் இருந்துகிட்ருக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் கொடுத்துடலான்றதுக்காக தான் கொடுத்துட்ருக்குறேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக அப்படியே கொக்கோ கோலா மாதிரி தெரியுதுங்க. இப்போ இந்தாங்க எடுத்துங்க, நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த உங்களுக்கு வந்து குறைவாக கொடுக்குறேன் தாங்க எடுத்துங்க. இப்போ இது நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. மனம் வந்து அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி இந்த தலையை கொட்டி போட்டுட்டு சீரகம் வண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஜம்முன்னு இருக்குங்க. இதில் வந்து இதனுடைய ஃபெசில என்ன தெரியுங்களா, எவ்வளோ சளி இருந்தாலும் சரி வீசிங்க இருந்தாலும் சரி மலம் வழியாக வந்து சளியில் வந்து கீழே வந்துடுங்க. இது ஒரு அருமருந்துன்னு வச்சுங்களேன். முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து இந்த தலை எந்த மந்தார தலை கிடைச்சாலும் ரசத்தில் பயன்படுத்துங்க. நல்லா வந்து பொடி மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரசத்தில் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. இதை கண்டினியூ பண்ணிடலாங்க. சூப்பரான ஒரு மெடிசனுங்க இது, எல்லோரும் எடுத்துக்கலாங்க, தப்பு கிடையாதுங்க. இது வந்து இருக்கிறவங்க தான் எடுக்கணும், தயாராக இருக்கிறவங்க தான் எடுக்கணும்னு கிடையாது. எல்லாருமே இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு உடலுக்கு வர அருமையாக இருக்குது. இது ஒரு எதிர்ப்பு சக்தி மாதிரி, சளி வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு எதிர்ப்பு சக்தி மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். மாதத்தில் ஒரு முறை, 15 நாளைக்கு முறை இது மாதிரி வந்து குடிநீர் ஆக்கி பண்ணிக்கங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து நம்ம ஏபிகே விலாஸ்காரருக்கு வந்து தைராய்டு பிரச்சனைக்காக கொடுத்தாச்சு. அவங்களுடைய சார்பில் நானும் இன்னைக்கு ஒரு டம்ளர் இதை போட்டு குடிச்சிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. மாதிரி செஞ்சுட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாங்க. நம்ம கடவுளுடைய புண்ணியத்தில் எந்தோடைய தொந்தரவும் நோயினுடைய இல்லாமல் வாழும். நம்ம ஏபிகே விலாஸை பொறுத்தளவுக்கு இதை மாதிரி ஒரு அட்வைஸ் முடிஞ்சவங்க எடுத்துக்கங்க. ரொம்ப நாள் பட்டதெல்லாம் தொந்தரவு பண்ணிகிட்ருக்காதீங்க, முடிஞ்ச நல்ல டாக்டரையும் பாருங்கள். சிறிது பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஏபிகே விலாஸ் மாதிரி பட்டு நாட்டு மூலிகைகளை எடுத்து உடல் நலத்தை காத்துங்க. நாளை சந்திப்போம். நாலு ஒரு மூலிகளை, நன்றி, வணக்கங்க.